ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல் நண்டு சேனல். இன்றைக்கி நம்ம வயல் நண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெண்கள் உங்களுடைய மாதவிடாயான 13வது நாளில் இந்த ஒரு விஷயம் உங்களுடைய கையில் இருந்தால் கர்ப்பப்பை சூடு குறைந்து கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய வயல் நண்டு சேனலுக்கு நீ முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, சில பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரியாக செஞ்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்து கருத்தரிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக மேரேஜ் ஆகி இருக்கக்கூடிய, அதாவது இப்போது 1 இயருக்குள்ளே மேரேஜ் ஆகி இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் வந்து செய்யலாம். இல்லை ரொம்ப வருஷமாக வந்து திருமணமாகி இன்னும் குழந்தை பேர் கிடைக்காம போயிட்டுருக்க பெண்கள் நிச்சயமாக வந்து செய்யலாம். குறிப்பாக இந்த ஒரு பெண்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பீரியட்ஸ் வந்து 13th day நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் தரும். என்னென்னா, சில பெண்களுக்கு அவர்களுடைய உடற் சூடுனாலையும் வந்து குழந்தை பேரானது தள்ளி போயிட்டுருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, உடற் சூடு அதிகமாக இருக்கும்பொழுது உங்களுடைய ஓவலேஷன் டேக்கு, அதாவது மாதவிடாய் வந்த 14வது நாளில் வந்து ஓவலேஷன் நடைபெறும். அந்த நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய கணவரோடு சேர்ந்து இருக்கும்பொழுது அப்படி வெளிவரக்கூடிய விந்தணுக்கள் வந்து உங்களுடைய உடற் சூடுனாலேயே உங்களுடைய அந்த கருப்பைக்குள்ளே செல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அந்த விந்தணுக்கள் எல்லாமே உடல் அந்த ஹீட்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்கள் எல்லாமே வந்து இறந்துடும். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுடைய விந்தணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருமட்டைக்குள்ளே சேர்ந்து ஒரு கருவாக வந்து உருவாகுவதற்கு முன்னாடியே வந்து அந்த உடல் சூட்டுனால அது வந்து இறந்து போயிடும். ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள், கண்டிப்பாக உங்களுடைய மாதவிடாயான 13வது நாள் நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய கையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும், நிச்சயமாக உங்களுக்கு உடல் சூடு முழுவதுமாக குறைஞ்சிரும். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா, இது முற்றிலுமாக உங்களுக்கு வந்து அந்த மாதவிடாயான 13ஆம் தேதி எதற்காக நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஓவலேஷன் டேன்றது உங்களுடைய மாதவிடாய் வந்த 14வது நாள் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் 13ஆம் தேதி நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த நைட்டில் செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவ் வந்து கண்டிப்பாக தரும். அந்த உடல் சூடு கர்ப்பப்பை சூடு குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் சூடு குறைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருள் ஒரு சின்ன ஒரு இலை தான். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக நீ இந்த இலையை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடை வந்து எளிமையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கும். மற்றும் உங்களுக்கு வந்து அந்த மாதவிடாயான ஓவலேஷன் அந்த 14th day வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்பெர்மும், அதாவது ஆண்களுடைய ஸ்பெர்மும் கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் ஆகி நல்ல ஆரோக்கியமாக வந்து கண்டிப்பாக கருமுட்டை கூட சேர்ந்து குழந்தையாக வந்து உருவாகும். சரிப்பா, அந்த பொருள் என்னது, அதை எப்படி பயன்படுத்தணுன்றது உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். பெண்கள் உங்களுடைய மாதவிடாயான 13வது நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, மருதாணி இலைகளை வந்து நீங்கள் வந்து பறித்து வச்சுக்கோங்க. அந்த மருதாணி இலைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா அரைச்சி உங்களுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா கை விரல்கள்லையும் மற்றும் கால் விரல்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அது வந்து அழகுக்காக வைக்கக்கூடியது ஒரு விஷயந்தான். ஆனால் பெண்கள் கருத்தரிப்பதற்காக உங்களுடைய மாதவிடாயான 13வது நாள் நீங்கள் உங்களுடைய கை விரல்களையும் கால் விரல்லையும் மருதாணி இலைகளை நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன் ஏற்படுதுன்னா, இந்த மருதாணி இலைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக உங்களுடைய உடல் சூடை வந்து முழுவதுமாக தணிக்கக்கூடியது. எப்பேற்பட்ட பெண்களுக்கு எவ்வளோ ஹீட் பாடியாக இருந்தாலுமே மருதாணி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளிர்ச்சியானது. ஸோ அதை நீங்கள் வந்து 13ஆம் தேதி உங்களுடைய பீரியட்ஸ் வந்து 13ஆம் தேதி நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு அடுத்த நாள் ஓவலேஷன் நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் சூடானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீராகவே வந்து இருந்துகிட்ருக்கும், குளிர்ச்சியான தன்மையோடும் வந்து இருந்துகிட்ருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடைபெறும்பொழுது விந்தணுக்களும் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகாது. நல்ல விதத்தில் உங்களுக்கு வந்து அந்த மதத்தில் கருத்தரிக்கிறதுக்கும் நிச்சயமாக வந்து உதவியாகவே இருந்துகிட்ருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களும் வந்து செய்யலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கருத்தரிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய பெண்களும் வந்து செய்யலாம். உங்களுக்கு உடற்குளிர்ச்சியான உடல்வாகு கொண்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் விரலில் வந்து வைக்காதீங்க. அதாவது மருதாணியை வந்து நைட்டில் கால் விரலில் அந்த கோப்பு கோப்பாக வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்காதீங்க. கை விரலில் மட்டும் வந்து வச்சுக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப உடல் குளிர்ச்சியான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 ஹவர் மட்டும் வச்சு நீங்கள் வந்து எடுத்துருங்க. இதுவே வந்து உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஃபுல்லாக வச்சுருங்க, காலையில் வந்து அந்த மருதாணியை வந்து எடுத்துருங்க, வழக்கம் போல் செய்கிற மாதிரி செய்யுங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களும் குறைவாக இருக்கக்கூடிய பெண்களும் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மதத்தில் கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாகவே இருக்கும். இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு வந்து கருப்பை சூடுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே தணிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே வந்து இருந்துகிட்ருக்கும். இந்த முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் மாதத்தில் ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு வந்து தவறினாலும் உடல் சூடு அதிகமாக இருக்கக்கூடிய
பெண்கள் நீங்கள் மருதாணியிலே வச்சுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரு தங்காமல் போயிருந்தாலும் தொடர்ந்து ஒரு 3 மாதம் அந்த மாதிரி ஓவலேஷன் வரக்கூடிய அதுக்கு முந்தைய நாள் வந்து நீங்கள் செய்யுங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் கொண்ட பெண்களுக்கு ஓவலேஷன் டேன்றது 14ஆம் தேதி வரும். மற்ற பெண்கள் நீங்கள் இதை எப்படி கையாளணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஓவலேஷன் டே எப்போ வருதோ அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 30 நாள் கொண்ட பெண்களுக்கு வந்து ஓவலேஷன் டேன்றது வந்து அவங்களுடைய மாதவிடாயானது வந்த 16ஆம் நாள் வந்து இருந்துட்டுருக்கோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாதவிடாய் வந்த 15ஆம் நாள் நீங்கள் வந்து மருதாணி இலைகளை வைக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய ஓவலேஷன் டே எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்களோ அதுக்கு பிஃபோர் டே நீ வந்து நைட்டில் மருதாணி இலைகளை வச்சுக்கோங்க. நிச்சயமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான வாய்ப்பை வந்து இது ஏற்படுத்தி தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது